கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் க்ளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஐயா, ஆண்டவர் மனம் மாற மனுஷன் அல்ல. அவர் ஒரு முறை சொன்னா அதை மாத்த போறதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். Shut up, 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 sh
தெய்வமே எங்களோடு நீர் பேசும். உம்முடைய முழு ஆளுகைக்குள் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். தெய்வமே உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும். அப்பா உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். எங்கள் மனநிலை மாறணும் ராஜா. ஐயா அநேகருடைய மனநிலை மாறாததினால்தான் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள். சுவாமி எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை இந்த இரவு என் ஆண்டவர் கொடுக்கணும். எங்களோடு நீர் பேசும், எனக்காய் பேசும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். மத்தேயு 25:8 வாசிக்க கேட்போம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் போகாதபடி விற்கிறவரிடத்தில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்கி கொள்ளுங்க. எனக்கு அன்பானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நாம் நம்மிடத்தில் உதவி கேட்டோ நம்மிடத்தில் சில காரியங்களை கேட்கும் பொழுது அவர்களுக்கு இல்லை முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம பழகலை, என்ன நோன்னு சொல்ல நம்ம பழகலை. இன்றைக்கு என்னுடைய மெசேஜினுடைய தலைப்பு சம்டைம்ஸ்னு யூ டு சே நோ. சில நேரத்தில் நாம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், மறுக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உபதேசத்தை சொல்கிறார், இந்த ஓமையை சொல்கிறார். 5 புத்தியுள்ள கன்னிகைகள் விளக்கு அந்த தீபட்டை எடுத்துக்கொண்டு போகிறாங்க, கூடவே எண்ணெயையும் பாத்திரத்தில் கொண்டு போகிறாங்க. 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் அவர்கள் தீபெட்டியை கொண்டு போகிறாங்க, எண்ணெயை கொண்டு போகலை. அவங்களுக்கு பற்றாக்குறை வந்த பொழுது கேட்குறாங்க, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடு. உடனே புத்தி உள்ளவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் தரமாட்டோம். நோ, இது நல்லதா கெட்டதா என்ன நினைக்கீங்க? அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? சில நேரத்தில் சொல்லி தான் ஆகணும். ப்ரைஸ் சொல்லாம், எல்லா நேரத்திலும் அல்ல, சில நேரத்தில் தேவ பிள்ளைகள் நோ அப்படின்னு சொல்ல அறிந்திருக்கணும். ப்ரைஸ் சொல்லாம், நோ அப்படின்னு சொல்ல அறிந்திருக்கணும். ஒரு முறை ஒரு ஊழியக்கார், ஒரு நல்ல ஒரு பழுத்த அனுபவம் உள்ள ஒரு ஊழியக்கார் மாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசினார். அப்போ அவர் சொன்னார், அம்மா இருக்கிறாங்க, உங்கள் மனைவி இருக்கிறாங்க, ஒரே ஒரு சின்ன போட் இருக்குது, அந்த போட்டில் யாராவது ஒருத்தரை தான் ஏற்றி அந்த கரைக்கு கொண்டு போகணும். எந்த கரைக்கு? இன்னொரு கரைக்கு கொண்டு போகணும். நீ உன் அம்மாவை ஏற்றிட்டு போவியா, உன் மனைவியை ஏற்றிட்டு போவியா அப்படின்னு சொல்லி கேட்டார். என்ன சொல்ல, யாருக்கு நோ சொல்ல? ப்ரைஸ் எல்லாம், யாருக்கு நோ சொல்ல? பிரதர் என்ன செய்வீங்க? சாம், மனைவி தான் எட்டு போவீங்களா? அடையங்கப்பா, கரெக்டாக சொல்லிட்டேன். யார் அம்மாவை ஏற்றிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க? யாரும் நினைக்க மாட்டீங்களா? அம்மா உங்கள் பையனை பாருங்க, பையனும் பக்கத்தில் நிற்கிறாங்க, அம்மாவும் நிற்கிறாங்க, ஒய்ஃபும் இருக்காங்க. அவர் சொன்னார், மனைவியை தான் கொண்டு போகணும், ஏன்னா அம்மாவை காப்பாற்ற அப்பா இருப்பார் அப்படின்னார். அம்மாவை காப்பாற்ற யார் இருப்பா? அப்பா இருக்கணும். உனக்கு கல்யாணம் ஆகிட்டா சில நேரத்தில் அம்மாவுக்கு நோ சொல்ல தெரியணும். ஹலோ கணவன் மாறே, சில நேரத்தில் என்ன செய்ய தெரியணும் அம்மாவுக்கு? இல்லைம்மா, மனைவி தான் அப்படின்னு சொல்ல தெரியணும். சில நேரத்தில் மனைவியை பார்த்து சொல்ல தெரியணும், நீ சொல்கிறது தப்புனோ அம்மா தான் அப்படின்னு சொல்ல தெரியணும். சில கணவன் இருப்பாங்க, எப்பவுமே அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் மனைவிக்குனோ, எப்போ பார்த்தாலும் மனைவிக்குனோ, எப்போ பார்த்தாலும் மனைவிக்கு என்ன நோ? இவன் மனுஷனே இல்லை, இவன் கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது. சரியா? இவன் கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது. சில புருஷன் இருக்கான்,
மனைவி முந்தானியே பிடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு என்ன சொல்லுங்க, என்ன நோ நோ, அம்மா என்ன கேட்டாலும் நோ, என் ஒய்ஃபை கேளுங்க இல்லாட்டா விட்டுடுங்க. இப்படியும் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு எப்போ நோ சொல்ல தெரியணும், எப்போ எஸ் சொல்ல தெரியணும், இதை தெரிஞ்சிருந்தால் தான் அவன் பூரண மனுஷன். ப்ரைஸ் அலான். இதை சொல்கிறது ரொம்ப ஈஸியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, பயங்கர கஷ்டம், பயங்கர கஷ்டம். அம்மாவுக்கு நோ சொல்லிட்டீங்கன்னா அம்மா ஃபோன் அடித்து ஊரெல்லாம் சொல்லிவிடுவாங்க. என்ன ஊரெல்லாம், மானத்தை கப்பல், கப்பல் என்ன விமானத்திலே ஏற்றிடுவாங்க. அந்த போதாததுக்கு அந்த பொண்ணுக்கு வேறு பிரச்சனை. அவள் வந்தாலே 3 மாதம் தாச்சு, யாரை மாற்றிட்டா, என் பையனை மாற்றிட்டாயா. அதுக்கு முன்னாடி என் பையன் நான் சொல்கிறத தான் செய்வான், சத் உண்மையாகவே கிடையாது. அவன் அதுக்கு முன்னாடி ஊரை சுற்றிட்டு இருந்திருப்பான். ஆனால் என் பையனை என்ன செய்துட்டா, ஒரே நாளில் பிரிச்சிட்டாலே, பிரிக்கிறது தானே கல்யாணமே பண்ணி கொடுத்த, பிரைஸ் தான். சரி சரி, ஒரு தேவ பிள்ளை எப்போ நோ எப்போ எஸ் சொல்ல அறிந்திருக்கணும், அதற்கு ரொம்ப ஞானம் தேவை. ஆமென். ஞானம் தேவை, அதற்கு ரொம்ப ஒரு நடைமுறை வாழ்க்கை தெய்வீக கிருபை தேவை. அது இல்லாமல் சொல்ல முடியாது. நீ சில நேரத்தில் நோன்னு சொன்னா எரிமலையே வெடிக்கும் குடும்பத்தில். ப்ரைஸ் அலான். உண்டா இல்லையா? சில நேரத்தில் நீ எடுத்ததுக்கெல்லாம் நோ சொல்லிட்டீன்னா அவ்வளோதான், குடும்பத்தில் பிரச்சனையே வந்துடும். சில நேரத்தில் நீ நோ சொல்லலை அப்படின்னா குடும்பத்தில் அழிவே வந்துடும். சரியா? ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நோ அப்படின்னு சொல்ல அறிந்திருக்கணும். ப்ரைஸ் அலான். இருக்கீங்களா? சில நேரத்தில் நோ, நீங்களாம் ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கு எனக்கு. சரி, இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற எண்ணெய் உன்னை தான் கரை சேர்க்கும், உன்னை தான் மனமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும், உன் குடும்பத்தை தான் ஆசீர்வாதமாக மாற்றும், நீ தான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும், உங்ககிட்ட அவ்வளோதான் உனக்கு சோர்ஸ் இருக்குது, அவ்வளோதான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, ஆகவே இதை நீ கொடுத்தினா நீ மணவாளன் வரும்பொழுது மணவாளன் நீ சந்திக்க முடியாது. அப்போ எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளை அறிந்திருக்கணும், நான் ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது தேவன் என்னை அவர்களுக்கு உதவி செய்யும்படி அனுமதிக்கிறாரா, ரொம்ப முக்கியம் அந்த கேள்வி. நான் ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது தேவன் என்னை அவர்களுக்கு உதவி செய்யும்படி அனுமதிக்கிறாரா? ஐயா, இது உங்களுக்கு புரியாது, ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் சில நேரங்களில் உதவி செய்து சிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும், இல்லாட்டா புரியாது. நான் சிலர் மனுஷர்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன், இவங்களுக்கு எப்படி செய்யாமல் இருக்கலாம், இவங்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்யாமல் இருக்கலாம், நாம் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிற்றே என்று அந்த நேரம் அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் ரொம்ப உண்மையுள்ளவர்களாய் தெரிந்தாங்க அந்த நேரம், அந்த பர்டிகுலர் டைம். அவங்களுக்கு எப்போ தேவைப்பட்டதோ அப்போ அவங்க ரொம்ப தேவ தூதனை போல இருந்தாங்க. அவங்களுக்கு எப்பொழுது உதவி தேவைப்பட்டதோ அப்பொழுது அவர்கள் ரொம்ப ஜென்யூன் பார்ட்டியாக இருந்தாங்க. கட்டாயமாக அவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். ஆனால் அவர்களுக்கு உதவி செய்த பிறகுதான் அவர்களுக்குள் இன்னொரு குணம் இருக்கிறதை நான் கண்டுபிடித்தேன். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம், அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்களுக்கு உதவி செய்த பிறகுதான் நம்மக்கிட்ட அவங்க உதவி கேட்ட நபர் மாதிரி அவங்க இப்போ இல்லை, அவங்க இப்போ வேற மாதிரி இருக்கிறாங்க. என்னமோ நம்ம கஷ்டத்துக்கு அவங்க உதவுன மாதிரி இருக்காங்க. ஆகவே தான் சில நேரத்தில் தேவ பிள்ளைகள், பாஸ்டர் நீங்கள் நான் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா, இந்த உதவி செய்யாதே செய்கிறேன்னு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா, இந்த உதவி நீ செய்கிறதினாலே நீ அழிந்து போயிடக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, ரொம்ப நல்லவங்க உன் ஃப்ரெண்டு, அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் தயவு செய்து எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு தாங்க, என்ன எனக்கு ஒரு $100,000 எனக்கு வேணும், அதற்கு ஒரு கேரண்டராக நீங்கள் இருங்க.
நீ மில்லினராக இருந்தால் நீ 100,000 கையெழுத்து போடலாம். நீ மில்லினர், உன் கையில் அது மாதிரி 10 100,000 இருக்குது, இல்லாட்டால் 100 100,000 இருக்குது. ஆனால் நீயே ஒரு 3,000 4,000 டாலர் தான் நீ சேலரி வாங்குற, நீ 100,000 கையெழுத்து போட்டால் அவன் தராமல் போனால் உன் மனைவி என்ன ஆவா, உன் பிள்ளைகள் என்ன ஆவாங்க, நீ எந்த நிலைமைக்கு வருவ அப்படி என்பதை நீ யோசித்து பார்த்து அவனை பார்த்து சொல்லணும், எனக்கு உதவி செய்ய ஆசை தான், பட் நோ, என்னால் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது, எனக்கு உதவி செய்ய ஆசை தான், ஆனால் ஏதோ நீ நல்லவன் தான், ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு போராட்டத்தில் உனக்கு ஒரு நஷ்டம் வந்தால் நான் என் குடும்பத்தையே இழக்க நேரிடும், இருக்கீங்களா? ப்ரைஸ் எல்லாம் நீ நல்லவங்க தான், சரியா? ஆனால் உனக்கு தற்செயலாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு உனக்கு, அதனாலே என் குடும்பத்தையே நான் இழக்க நேரிடும். ஆகவே நோன் சொல்ல ஒரு தைரியம் நமக்கு தேவை, நோன் சொல்ல ஒரு ஞானம் நமக்கு தேவை. வேதத்தில் இதை நாம் கரெக்டாக நம்ம பார்த்து கரெக்டாக நம்ம கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாய் நாம் மாறணும். சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஏசாயா 39:2 இப்படி சொல்லுது, என்ன நடக்கிறது, எசேக்கியா ராஜா மரண படுக்கையிலிருந்து அவனுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார், அவன் சுகமாகிறான். அந்த செய்தியை கேட்டு பாபிலோன் தேசத்து ராஜா என்ன செய்கிறான், எசேக்கியாவுக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவனுக்கு வாழ்த்து சொல்கிறான், உங்களை ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு, ரொம்ப மரண தருவாயிலிருந்து தேவன் உங்களை உயிரோடு எழுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். ஆனால் வாழ்த்து சொல்ல வந்த அந்த அவர்களுடைய அந்த ஸ்தானாபதிகளுக்கு இல்லாவிட்டால் அந்த பாபிலோன் தேசத்து அதிகாரிகளுக்கு எசேக்கியா என்ன செய்கிறான், தன்னுடைய அரண்மனை, தன்னுடைய பொக்கிஷங்கள், தன்னுடைய எல்லா காரியத்தையும் காண்பித்தான், எல்லாவற்றையும் காண்பித்தான். அவன் காண்பிக்காதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்படுது, அவன் காண்பிக்காதது ஒன்றுமே இல்லை. உடனே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசுகிறார், நீ உடனே எசேக்கியாவை போய் பார். அந்த 6வது வசனத்தில் எசேக்கியாவை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றதை கவனிங்க, இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும், எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். எனக்கு அன்பானவர்களே, இதே போல ஒரு சம்பவம் சாலமோனுக்கு நடந்தது. சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு சாலமோனை பார்க்க ஷேபா தேசத்து ராஜஸ்திரீ வருகிறாள். அவ வரும் பொழுதும் சாலமோன் எல்லாவற்றையும் அவளுக்கு காண்பிக்கின்றான், எல்லாவற்றையும் காண்பிக்கின்றான். ஆனால் அவள் சாலமோனை நேசித்து சாலமோனினுடைய ஞானத்தை தெய்வத்தை புகழ்ந்து பாடி புகழ்ந்து பேசிவிட்டு அவள் எல்லாவற்றையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாள். அவளுடைய கண் சாபமான கண் அல்ல, அவளுக்கு எல்லாவற்றையும் சாலமோன் காண்பித்தான், ஆனால் அந்த கண் சாபமான கண் அல்ல. ஆனால் இப்பொழுது எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்தவருடைய கண் எதை பார்க்குதோ அது அவங்களுக்கு சொந்தமாயிடும். அப்படிப்பட்ட கண், பாபிலோன் தேசத்திற்கு இதெல்லாம் போயிடும். இந்த ஆட்கள் என்னத்தெல்லாம் பார்த்தாங்களோ அதெல்லாம் பாபிலோன் தேசத்துக்கு போயிடும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் லைஃப்பில் தேவ பிள்ளைகள் யாரிடத்துல எதை சொல்லணும், யாரிடத்துல எதை வெளிப்படுத்தணும், யாரிடத்துல எந்த காரியத்தை காண்பிக்கணும், யாரிடத்துல எந்த ஆலோசனையை சொல்லணும், தரிசனத்தை சொல்லணும், யாரிடத்துல தங்களுடைய குடும்ப காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும், யாரிடத்துல தங்களுடைய குடும்ப ஆசீர்வாதங்களை காண்பிக்கணும்னு சொல்லி அறிந்திருக்கணும். சிலர் உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்தை பார்த்தா சந்தோஷமா பார்த்துட்டு நல்லாருன்ட்டு போயிடுவான், சிலர் பார்த்தால் அது உங்களை விட்டு போயிடும். ஹலோ, இருக்கீங்களா? சிலர் பார்த்தா அது உங்களை விட்டு போயிடும். சிலருடைய கண் த ஈவில் ஐ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த பாபிலோன் தேசத்து மனுஷர்களுக்கு
அவன் என்ன என்ன பூஜை பண்ணி இல்லாவிட்டால் என்ன காரியங்களை செய்து அந்த பாபிலோன் தேசத்து அதிகாரிகள் அனுப்பினாங்களோ தெரியாது. இவன் போய் பார்த்ததெல்லாம் அவனுக்கு போயிடுச்சு. நடந்ததா இல்லையா? நடந்ததே. அதே போல பாபிலோன் ராஜாக்கள் வந்து தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொருட்களை, தேவனுடைய அரண்மனையில் இருந்த பொருட்களை எல்லாம் பிடுங்கி கொண்டுல அவங்க பாபிலோனுக்கு போனாங்க. தேசத்தையே வெறுமையாக்கிட்டாங்களே. சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் உங்க கூடவே இருக்கிற நண்பனா இருப்பான். ஹலோ, கூடவே இருக்கிற நண்பனா இருப்பான், நமக்கு தெரியாது. சில நேரத்தில் உடைய எதிரியா இருந்தா சந்தோஷம், மூடி மறைக்கலாம். எதிரியா இருந்தா என்ன செய்யலாம்? மூடி மறைக்கலாம். உன் நண்பனா இருந்தா என்ன செய்ய போற? ஹலோ, உன் நண்பன், உன்னுடைய ஃப்ரெண்டு. இதை வித்தியாசமா சொல்லட்டுமா? கோபப்பட மாட்டீங்களே. ஒருவேளை உன் சகோதரனா இருந்தா என்ன செய்ய போற? உன் சகோதரியா இருந்தா என்ன செய்ய போற? ஹலோ, புருஷ மனைவி நான் சொல்ல வரல, அந்த தைரியம் எனக்கு இல்லை. சரியா, அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை 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 காரியங்களில் இது நடக்குது தெரியுமா? நான் ஏதோ நடக்காததை சொல்கிறேன், நீங்கள் நினைக்காதீங்க. ப்ரைஸ் அலோன், ப்ரைஸ் அலோன். உன் நண்பனே உனக்கு அவன் நண்பன், ஆனால் உள்ளத்திலேயோ உன்னுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வேணும். உன்னுடைய நண்பன் உள்ளத்திலேயோ உன்னுடைய நன்மைகள் உனக்கு வேணும். ஒருவேளை உன்னுடைய உறவினர், மேபி யுவர் நெய்பர், யாருக்கு தெரியும்? இருக்கீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? அப்போ நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் பொருள் மீது, என் குடும்பத்தின் மீது, என்னுடைய சொத்து மீது, என்னுடைய பிள்ளைகள் மீது ஒரு காவல் இருக்கணும். ப்ரைஸ் அலான். யோபுக்கு வீட்டுக்கு அந்த காவல் இருந்தது. பிசாசு வந்து யோபுவை தொட முடியலை. ஆண்டவரே, நீர் யோபு வேலி அடைத்து அல்லவா வைத்திருக்கிறீர்? இந்த புதன்கிழமை ஜபம் ஒரு வேலி, சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு வேலி, 40 நாள் ஜபம் ஒரு வேலி. இந்த வேலையெல்லாம் நீ வேண்டான்னா இது உன் வீட்டில் நடக்கும், இது உன் குடும்பத்தில் நடக்கும். ப்ரைஸ் அலோ. நான் நல்ல தோட்டம், கஷ்டப்பட்டு நல்ல தோட்டம் போடுவேன் ஐயா, நான் வேலி போட மாட்டேன். அவன் மதியினன் இல்லையா? சொல்லுங்க. நான் நல்ல நல்ல தோட்டம், அழகான தோட்டம், நல்ல நீர், நல்ல தண்ணீர் பாய்ச்சுவேன், உழைப்பேன், ஆனால் நான் வேலி போட மாட்டேன். நீ ஒரு மதியினன், கரெக்டா? அவன் அவன் ஒரு மதி ஒரு அவனுடைய உழைப்பு, அவன் கஷ்டப்பட்டு செய்கிற, அவன் பல மாதங்கள் கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை கஷ்டப்பட்டு அவன் அதை நல்ல பயிராக்கி அறுவடைக்கு வைத்திருக்கிறான். வேலி போடலை, காவல் வைக்கலை. எங்கேயோ இருந்து வந்த ஆடு மாடுகள் ஒரே ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடுமே. ப்ரைஸ் அலோன், ப்ரைஸ் அலோன். எத்தனை பேருடைய ஆசீர்வாதங்களை, யாருக்கு இந்த கண் இருக்கோ இல்லையோ, பிசாசுக்கு இந்த கண் இருக்கு. யோபு நான் எப்போ தொடலாம்? யோபின் பிள்ளைகளை நான் எப்போ தொடலாம்? யோபின் ஆசீர்வாதத்தை நான் எப்போ தொடலாம்? பிசாசுக்கு இந்த கண் இருந்தது. அதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசு சத்துரு யாரை விழுங்கலாம், சுற்றி சுற்றி வருகிறான். உனக்கு நோ சொல்ல முடியுமா? இந்த இரவு நோ சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என்னை காண்கிற கண்கள் ஆசீர்வதிக்கிற கண்களாக இருக்கட்டும். அதுக்கு தான் நம்ம ஜெபம். நான் நிறைய ஜெபங்களை உங்களுக்கு கற்று தந்திருக்கிறேன். உன் கூட இருக்கிறவன், உன்னை நேசிக்கிறவனாக இருக்க ஜெபம் பண்ணு. நேசிக்காத ஒருவன் நம்ம கூட எதுக்கு இருக்கணும்? நமக்கு தீங்கு செய்கிறவன் நம்மோடு கூட எதற்கு இருக்கணும்? ஆண்டவரே எடுத்து போடட்டும். ப்ரைஸ் அலான், ப்ரைஸ் அலான். இருக்கீங்களா? நம்மை கெடுக்கிறவன் ஏயா நம்ம கூட இருக்கணும்? ஆண்டவரே கேப்பா, ஆண்டவரே எனக்கு தீங்கு செய்கிறவர்களை என்னை விட்டு தூரப்படுத்தும். உன் எல்லையை விரிவாக்குன்னா என்ன அர்த்தம்? துஷ்டர்கள் தூர போயிடுவாங்க. ப்ரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு தேசத்தின் எல்லை பெருசாயிடுச்சுன்னா அந்நியர்கள் தூர போயிடுறாங்க, கரெக்டா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபை கொடுக்கணும். யாரோ வரான் உன் வீட்டு ஆசீர்வாதத்தை பார்க்க வரான், சொல்லு நோ.
எனக்கு உன பத்தி தெரியாது. சிலர ரோட்டோட சந்தித்து அலோ சொல்லி காபி ஷாப்ல அவனுக்கு காபி வாங்கி கொடுத்து அவனுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து அனுப்பிடணும். பிரைஸ் எல்லாம் இருக்கீங்களா? சிலரை வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கூடாது. ஹலோ, சிலரை வீட்டுக்கு ஏற்றக்கூடாது. சிலருக்கு உதவி செய்கிறியா, அவனை காஃபி ஷாப்பில் உட்காந்து அவனுக்கு ஒரு காஃபியை வாங்கி கொடுத்து ஹலோ பிரதர் நல்லா இருக்கியா வரேன் விட்டுடணும். சரியா? சிலரை வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கூடாது. சிலருடைய வீட்டில் ஏன் தெரியுமா சாபம்? சாபமானவன் வீட்டுக்கு வர்றாங்க. யார் வேணாலும் உன் வீட்டுக்கு வரலாம் ஐயா. உன் வீட்டில் வந்து எதை வேணாலும் பேசலாம். ஹலோ, இருக்கீங்களா? யார் வேணாலும் உன் வீட்டுக்கு வரலாம். உன் வீட்டில் வந்து எதை வேணாலும் பேசலாம். தே கேன் டாக் எனி திங். அரசியல் பேசலாம். உன் வீட்டில் வந்து சபைக்கு விரோதமாய் பேசலாம். உன் வீட்டில் வந்து உன் குடும்பத்துக்கு விரோதமாய் பேசலாம். மனைவிக்கு விரோதமாய் பேசலாம். அப்படி புருஷனுக்கு விரோதமாய் பேசலாம். நோ சொல்ல கற்றுக்கொள். தயவு செய்து இது எனக்கு வேண்டாம். இதை நோ நீ சொல்லலைன்னா அவங்க வந்து உன் வீட்டில் வந்து நீ சொல்ற என் பிள்ளை அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறான் கிளாஸில், அடுத்த எக்ஸாமில் ஃபெயில். என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ஒழுக்கமுள்ள பிள்ளை. டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவாங்க உங்கள் பிள்ளை சரியில்லை. என்ன சிலதெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆமென். இருக்கீங்களா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். ஜஸ்ட் சில தீய மனுஷருடைய கண்களினாலே குடும்பங்கள் உடைஞ்சு போயிடும். குடும்பங்கள் உடைஞ்சு போயிடும். தீய மனுஷருடைய வார்த்தையினால புருஷன் மாறிடுறான், மனைவி மாறிடுறா. நோ சொல்ல பழகி கொள்ளுங்க. இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு அவசியம் இல்லை, ஐ டோன்ட் வான்ட். ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு 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 அளவுக்கு தான். சபைக்கு எல்லாரும் வராங்க. சபையில் வர எல்லாரையும் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடாத. ஹலோ, சரியா? ஓ ஆவிக்கு ஏற்ற உன்னுடைய அந்த தேவ பிரசன்னத்திற்கு ஏற்ற இவங்க வந்தால் என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறவங்களை மட்டும் வீட்டுக்கு கூப்பிடு. சிலர் அவங்களே வரேன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் அவங்களே வரேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள வராதுன்னு சொல்லு. சேனோ, நமக்கு தெரியாது அவன் மேலே என்ன ஆசீர்வாதம்னு தெரியாது. சிஸ்டர் நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நான் உங்களை கட்டாயம் வந்து பார்க்கணுமே, நாங்கள் பிஸியாக இருக்கிறோன்னு சொல்லு. அப்சர்வ் பண்ணு, உண்மையாக நல்ல ஆட்களான்னு பாரு. ப்ரைஸ் தி லார்ட். அவங்க மேலே ஏழு வண்டி சாபம் இருக்குது, அந்த சாபம் ஏன் உன் வீட்டுக்கு வரணும்? ப்ரைஸ் தி லார்ட். நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வரணும், தேவன் வரணும், பிதாமானவர் வரணும், பரிசுத்த ஆவியானவர் வரணும். ஆபிரகாமினுடைய கூடாரத்திற்கு அவ்வளோ தான் வந்தாங்க. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நோ சொல்ல கற்றுக்கொள் பிரதர், நோ சொல்ல கற்றுக்கொள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த தத்துவம் இல்லை. ஒரு முறை ஒரு காரியம் நடந்தது பாருங்க. ஊரில் இருந்து யாரோ ஒருத்தர் வந்திருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரிந்தவங்க, அந்த அவங்களுக்கு தெரிந்தவங்க சிங்கப்பூருக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து உடனே எங்களை என்ன பார்த்தாங்க, நான் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். அவங்க போய் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, உங்கள் பையனை என்னை வீட்டுக்கே கூப்பிட்டு போலையே. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மனசு ஒரே வேதனை. நீ ஏன்பா அவங்கள என்னை ரொம்ப நேசிப்பாங்க, நீ ஏன் அவங்கள வீட்டுக்கு கொண்டு போய் வைத்து அவங்களோட நீ பேசலை? அம்மா, எனக்கு அப்படி ஒரு பழக்கமே இல்லை, உண்மையாக அப்படி ஒரு பழக்கமே எனக்கு இல்லை. நான் நான் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து வீட்டில் கூப்பிட்டு வந்து அப்படி பண்ணுற பழக்கம் எனக்கு இல்லை. சரியா? என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க, நீங்கள் வாங்க, நான் உங்களை வரவே இருக்கிறேன். சரியா? நீங்களே வந்தீங்களா, நீங்கள் ஏன் வந்து உன் கண் தீய கண்ணு அப்படி சொல்ல மாட்டேன். சரியா? நீங்கள் வாங்க, நீங்கள் வரலாம், நீங்கள் எப்பொழுதும் வரலாம். சரியா? ஆனால் எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இல்லை. என் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்கள் என் வீட்டுக்கு வர்றாங்க. என் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் நல்ல சபையில் இருக்கக்கூடிய நல்ல பிள்ளைகள் என் வீட்டுக்கு வர்றாங்க. மற்றவங்க வானாலும் வரமாட்டிருக்காங்க, தெரில, பயப்படுறாங்க. ஒருவேளை பாஸ்டர் கூப்பிட்டு கையெழுத்து ஏதாவது வாங்கிடுவார். சரி, மற்றபடி யாரும் வந்ததில்லை. நான் நினைக்கிறேன் அந்த எங்களுடைய வீடு அந்த ஹவுஸ் வார்மிங் வைக்கும் பொழுது வந்தது உண்டு. மற்றபடி யாரும் வர்றதில்லை. நல்லது, நீங்கள் நல்லவர்கள், அப்படியே இருங்க. ப்ரைஸ் எல்லாம். எங்களுக்கு காஃபி டீ எல்லாம் மிச்சம். ப்ரைஸ் எல்லாம். நான் ஏன் சொல்கிறேன், உன் வீட்டுக்கும் யாரும் வரக்கூடாது. ஊழியக்காரன் வரட்டும், நல்ல ஊழியக்காரன். ப்ரைஸ் எல்லாம். நல்ல ஊழியக்காரன் வரட்டும்.
எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு, பாவம் அந்த சிஸ்டர் என்ன தான் ஆவாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, போகிற வர ஆட்டெல்லாம் கூப்பிட்டு வந்துடுவார். கூப்பிட்டு வந்து அப்போ தான் ஃப்ரெண்டாக இருப்பார். இவர் என்னமோ 10 வருஷமாக பழகிற மாதிரி அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். பேசிட்டு வந்து வீட்டில் வந்து எங்கள் அம்மாவை பார்த்து காஃபி போடுன்னுவாங்க. அந்த காலத்தில் பாலும் இருக்காது சர்க்கரையும் இருக்காது. எங்கள் அம்மா அங்கேருந்து பல்ல கடிச்சிட்டு நிற்பாங்க, இந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்லை, ரோட்டில் போகிற ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து காஃபி போட. அவரை எப்படியாவது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட பார்ப்போம். எங்கள் அப்பாவுக்கும் அவரும் விவரமான ஆள். எங்கள் அம்மா கண்ணை பார்க்கவே மாட்டார். பார்த்தா தானே பிரச்சனைன்னு பார்க்கவே மாட்டார். நாங்கள்லாம் ஆக்ஷன் அங்கேருந்து அங்கேருந்து ஆக்ஷன்லாம் விடுவோம். ஐயா கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் வாங்க, நீங்கள் தனியாக வாங்க. இவர் வரவே மாட்டார். அதுக்கப்புறம் எல்லாம் ஏதோ கஷ்டப்பட்டு என்னமோ பண்ணி அந்த வந்த ஆள் அனுப்புனதுக்கப்புறம் இவர் வருவார். ஏன் கூப்பிட்டு வந்தீங்க? ஐயோ அப்படியா, தெரியாதுன்னு சொல்லி அடுத்த நாள் வேற ஒரு ஆளை கூப்பிட்டு வருவார். அவர் ஆளை எங்கள் அம்மா பட்ட பாடு. நான் என்ன சொல்கிறேன், நோ சொல்ல கற்றுக்கோ. ப்ரைஸ் த லார்ட். நோ சொல்ல கற்றுக்கோ. அல்லேலூயா. சும்மா ஒரு ஆளை கூப்பிடாதே, சும்மா ஒரு ஆளை கூப்பிடாதே. வசனம் பேசுகிறாங்களா கூப்பிடு. உன் துக்கத்தை மாற்றுறாங்களா கூப்பிடு. உனக்கு தெளிவை உண்டாக்குறாங்களா கூப்பிடு. ரெண்டு பேர் நடந்து போயிட்டே இருந்தாங்க, துக்கத்தோடு போயிட்டு இருந்தாங்க. மூன்றாவது ஒருவர் சேர்ந்தார். சேர்ந்து சொல்றாரு, தீர்க்க தரிசனங்களை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி அவருடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணி வீட்டுக்குள்ள போறாரு. போன உடனே கூப்பிடுறாங்க, ஐயா நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. போன உடனே அப்பத்தை பெற்று மறைஞ்சிட்டாரு. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்னு. உன் வீட்டுக்கு வர்ற ஆள் அப்படிதான் இருக்கணும், சரியா? அப்பத்தை பிட்டு சாப்பிட்ற ஆள் வந்தான்னா சேர்க்காத. அப்பத்தை பிட்டு என்ன செய்தோம்? கொடுத்துட்டு போயிடணும். பிரைஸ் தர அலையிலோயா. ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்தா ஆசீர்வாதமானவங்களா வரணும். நோச்சல கற்றுக்கோ. நமக்கு தெரியாது யார் மேல என்ன சாபம் இருக்கு. நல்லா பழகு, நல்லா பேசு. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை கண்டுபிடி. அவங்க தேவ கிருபை பெற்றவங்க. அவங்களுடைய வாயின் வார்த்தைகள் என்னை கொழுந்து விட்டு எரிய பண்ணுது. அவங்களுடைய ஐக்கியம் என்னை இன்னும் தேவன் பக்கம் நெருங்க பண்ணுது. இதெல்லாம் உணர முடியுமா? முடியாதா? அதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு அலையுங்க. ப்ரைஸ் த லார்ட். அல்லேலூயா. நான் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருக்க நான் சொல்லலை. உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் ஞானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து 2 ராஜாக்கள் 5:16. அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். நாகமான் என்கிற ஒரு பெரிய ஒரு சேனை தலைவன், அவனுக்கு குஷ்டரோகம் என்கிற ஒரு வியாதி இருந்தது. எலிசாவினிடத்துல அவனை அனுப்பி வைக்கிறான் ராஜா. எலிசா அவனுக்காக சில ஆலோசனை சொல்றான். யோர்தானில் போய் 7 முறை நீ முழுகு, உன் குஷ்டரோகம் நீங்கிடும். இவன் ஆரம்பத்தில் ரொம்ப எரிச்சல் அடைந்தாலும் பிறகு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தானில 7 முறை அவன் முழுகி வந்தவுடன் அவனுடைய குஷ்டரோகம் எல்லாம் நீங்கி சுஸ்தமாய் ரொம்ப ஆச்சரியம். அவனுக்கு என்ன ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். உடனே எலிசாவுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கும்படி வருகிறான். அப்போ எலிசா சொல்கிறாரு, நான் தேவன் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், உன் காணிக்கை எனக்கு வேண்டாம். எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்கள் எலிசான்னு. அவன் சொல்கிறான், ஐயா நீ வெள்ளியை எடுத்துக்கோ, நிறைய மாற்று வஸ்திரங்களை வைத்திருக்கிற எடுத்துக்கோ. நான் எத்தனையோ வருஷம் வெளியில் நடக்க முடியலை, பெரிய யுத்த வீரன், ஆனால் அந்த குஷ்டம் அது ஏதோ ஒரு தோல் வியாதி, அருவறுப்பாக இருக்கும் பார்க்க. அவனை முகத்துலலாம் இருக்கும், பெரிய ஒரு இது, ஒரு வீரன் அவன், ஆனால் அவனுக்கு ஒரு தோல் வியாதி. அதனால் அவன் ராஜ சமூகத்தில் கூட நிற்க முடியலை, எல்லாரும் அவனை கேவலப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நான் சுகமாயிட்டேன், உங்களுக்கு நன்றி சொல்லி இந்த காணிக்கையை நான் தரேன்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் வேண்டான்றார், வேண்டாம் எனக்கு உன் காணிக்கை வேண்டாம், எடுத்துகிட்டு போயிடு. அவனுக்கு புரியலை, யாராவது காணிக்கை கொடுத்தா வாங்காமல் இருப்பாங்களா? ஆனால் அவன் திரும்பி போகும் பொழுது எலிசாவினுடைய வேலைக்காரன் ஓடுறான், அவன் பின்னாடி ஓடுறான். எலிசாவின் பேரை சொல்லி, எலிசா இப்போதான் என்னை அனுப்புனாரு, நீங்கள் கொஞ்சம் காணிக்கை கொடுங்க. அந்த காணிக்கை வாங்கி கொண்டு தன்னுடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து எலிசாவை பார்க்க வருகிறான் கேயாசி. எலிசா சொல்கிறான் பாருங்கள், அந்த வசனம் வாசிங்கம்மா. 2 ராஜாக்கள் 5:27.
ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சன்னதியாரையும் என்றைக்கும் பிடிக்கும் என்றான். பாருங்க, நாகமானின் குஷ்டரோகம் அவங்க கிட்ட இருந்து நீ காணிக்க வாங்கணும்ல, அவனுடைய குஷ்டரோகம் உன்னை பிடிக்கும். அவங்க கிட்ட இருந்து நீ காசு வாங்கணும்ல, பொய் சொல்லி என் பேரை சொல்லி அவங்க கிட்ட இருந்து நீ காசு வாங்கணும்ல, அவனுடைய குஷ்டரோகம் உன்னை பிடிக்கும். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் சரியான இடத்திலிருந்து வரணும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், நமக்கு வரக்கூடிய நன்மைகள் சரியான இடத்திலிருந்து வரல அப்படின்னு தெரிஞ்சா தயவு செய்து நோ சொல்லுங்க, தயவு செய்து நோ சொல்லுங்க. யாரோ உங்களுடைய ரிலேஷன், யாரோ உங்களுடைய, ஒருவேளை உங்கள் சொந்த அண்ணனோ சொந்த தம்பியோ யாரோ, அவன் லஞ்சம் வாங்கி அக்கா நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டு செயின் வாங்கி தரேன்னு சொன்னான்னா நோ சொல்லு. அது உனக்கு சாபத்தை கொண்டு வரும். யாருடைய கண்ணீர் அந்த கோல்டு செயின்ல இருக்கோ நமக்கு தெரியாது. ஒருவேளை உங்க அப்பாவே ஒருவேளை ஒரு லஞ்சம் வாங்குற ஒரு தொழிலில் இருந்து மகனே உனக்கு நான் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, உங்க அப்பா அப்படிப்பட்ட ஒரு வேலையில இருந்தாரு, உங்க அப்பா ஒரு லஞ்சம் வாங்கின ஒரு மனுஷன் சொன்னா, அவரை பார்த்து சொல்லு உன் வீடு எனக்கு வேண்டாம்ப்பா, அதை வித்து ஏழைக்கு கொடுன்னு சொல்ல கத்துக்கோ, இல்லாவிட்டால் பரம்பரை பரம்பரையாய் சாபம் வரும். இந்த சாபத்தை மாற்றவே முடியாது, மாற்றவே முடியாது. உங்க அப்பா யாருடைய பணத்தையோ ஏமாற்றி, யாருடைய பிஸ்னஸையோ ஏமாற்றி, தாம் பிஸ்னஸா மாத்தி, யாருடைய ஏதோ ஒரு அநியாயம் பண்ணி அவர் உனக்கு ஒரு வீடு வாங்கினா அந்த வீட்டில் சாபம் இருக்கும். அதான் வேதம் நமக்கு காமிச்சு கொடுக்கு. நோன் சொல்லு, உனக்கு வேண்டாம் அந்த வீடு, வேண்டாம் அந்த பங்களா, வேண்டாம் அந்த சொத்து, வேண்டாம், அதில் சாபம் இருக்கும். உன் பிள்ளைகள் மேலே அந்த சாபம் வந்து நிற்கும். எதுக்கு நமக்கு அந்த பங்களா? ஹலோ, இருக்கீங்களா? எதுக்கு நமக்கு அந்த வீடு? உங்கள் புருஷன் ஒரு வேலை அப்படிப்பட்ட வேலை செய்கிறான்னா அவனை வேலையை ரிசைன் பண்ண சொல், பிச்சை எடுத்தாவது சாப்பிடலாம், சாபத்தோடு சாப்பிடக்கூடாது. இருக்கீங்களா? ப்ரைஸ் அலோன். பிச்சை எடுத்தாவது சாப்பிடலாம், சாபத்தை சம்பாதித்து சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு யாராவது உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட பொருளை கொடுத்துருந்தா திருப்பி கொடுங்க, அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். நோ சொல்ல தெரியணும். அப்பாவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய மாமனாரோ மாமியாரோ கண்ணீர் வடித்து நீ வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடு இயேசுவின் நாமத்தினால. சரியா? கொடுத்துடு. அவங்க கண்ணீர் வடித்து என் பிள்ளைக்கு இவ்வளோ கொடுத்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன், மோட்டர் சைக்கிள் வாங்கி தந்தாதான், நீ அப்படி வாங்கி இருந்தீனா ஒன்றும் மன்னிப்பு கேள், இல்லாட்டா திருப்பி கொடுத்துடு. நீ தப்பிக்க முடியாது. பாஸ்டர் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சே, குற்றம் குற்றமே, குற்றம் குற்றமே. அவங்களே அன்பா கொடுத்தா ஓகே. அதுக்கு பிறகு என் குழந்தைக்கு ஏன் செய்யலை, என் குழந்தைக்கு ஏன் செயின் போடலை, அவருக்கு ரிட்டையர் ஆகிட்டார் ஐயா, ரிட்டையர் ஆன காசையும் உனக்கு கொடுத்துட்டாரு, இப்போ பென்ஷனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, எனக்கு ஏன் அதை செய்யலை, எனக்கு ஏன் இதை செய்யலை? சாபம் பிடிக்கும். கேயாசை குஷ்டரோகியா அவன் மட்டும் மாறி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னாரு உன் பிள்ளைகளுக்கும் அது வரும். நோ சொல்ல தெரியணும். நமக்கு வேண்டாம் சொல்லுங்க, வேண்டாம், எனக்கு வேண்டாம் இந்த ஆசீர்வாதம், எனக்கு வேண்டாம். சரியா? யாரோ யார் வீட்டுக்கோ போக வேண்டிய பணம் நம்ம வீட்டுக்கு எப்படி வரலாம்? யாரோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதித்த அந்த பணத்தை நீ எப்படி லஞ்சமாகவோ எல்லாவிட்டால் வரதட்சணையாகவோ எப்படி நீ வாங்கலாம்? நோ சொல்லுங்க. அட்லீஸ்ட் நம்ம கிங் ஆஃப் குளோரி சர்ச்சு வாலிபர்கள் கல்யாணம் ஆகாதவங்க உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க, எனக்கு வரதட்சணை நீ சொன்னா நானே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன், எங்கள் பாஸ்டரே பார்த்து வச்சிருவாருன்னு சொல்லு. நான் உனக்கு பார்த்து வைக்கேன். பிரைஸ் தரலாம். பொண்ணுக்கா பஞ்சம் என்ன? பிரைஸ் தரலாம். அலையிலூயா. இருக்கீங்களா? சாபம். நோ சொல்ல தெரியணும், நோ சொல்ல தெரியணும். ஆமென். நோ சொல்ல தெரியணும். இது எனக்கு வேண்டாம். எலிசாவுக்கு அந்த கிருபை இருந்தது. எலிசாவுக்கு தெரியுது, ஐயோ அந்த வெள்ளியோடு குஷ்டரோகம் இருக்கிறத எலிசா பார்த்தான், அந்த வெள்ளியோடு சாபம் இருக்கிறத எலிசா பார்த்தான்.
ஐயோ இந்த செய்தி மட்டும் ஜனங்களுக்கு போனா நல்லா இருக்கும். லஞ்சம் வாங்குகிற அநியாய பணம் வாங்குகிற ஒவ்வொருத்தருடைய சந்ததியும் அழிக்கப்படும். அது நல்லா வரவே வராது, வரவே வராது. ஒன்றெல்லாம் ஆயிடுவாங்க, ஏன்னா தேவனுடைய கோபாக்கியனை. ப்ரைஸ் த லார்ட், அல்லேலூயா. பயப்படாதீங்க, இதை மாதிரி வாங்காமல் பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் த லார்ட், தயவுசெய்து அதை காணிக்கையில் வந்து போட்டுறாதீங்க. பாஸ்டர் வேற போடுறது எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லி காணிக்கையில் வந்து போட்டு அந்த காணிக்கையை கரப்படுத்திடாதீங்க, சரியா? அது ஏழைகளுக்கு கொடு, யாருக்கு போய் சேரணும் அங்கே போய் சேரட்டும். ப்ரைஸ் த லார்ட், நமக்கு விதவை தர ரெண்டு காசு போதும், அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. துஷ்டர்கள் தருகிற பணம் நமக்கு வேண்டாம். ஆமென், சரியா? நமக்கு வேண்டாம், கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். எண்ணாகமம் 16:3. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். இந்த இடத்துல நான் சொல்ல வருவது, கூட்டம் கூடினார்கள். சொல்லுங்க, என்னது, என்ன செய்தாங்க? மோசேக்கும் ஆரோன், மோசே யார்? தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆரோன் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தன் என்று வேதம் சொல்கிறது. ஒரு உன்னதமான ஆசாரியன், முதல் ஆசாரியன். மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி. அவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஐயா, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கூட்டம் கூடுவதற்கு நோ சொல்ல தெரியணும். பிரைஸலா, கூட்டம் கூடுவதற்கு. நம்ம கூடுற கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? எதற்காக நாம கூடுறோம்? இப்ப நம்ம கூட்டம் கூடுறோம், எதற்காக கூடியிருக்கோம்? ஜெபிக்க, சத்தியத்தை கேட்க, ஆண்டவரை ஆராதிக்க. நல்ல காரியம். நாம கூடுற கூட்டத்துல தேவன் உயர்த்தப்படுறாரா, அது இருக்குதான்னு பார்க்கணும். பிரைஸலா, நம்ம கூடுற கூட்டத்தில் தெய்வ ஆராதனை இருக்கா, தேவ பிரசனம் இருக்கா, நல்ல காரியத்தை நாம் பேசுகிறோமா, இதை நாம் பார்க்கணும். சில நேரத்தில் சிறு சிறு குழுவாய் கூடி இவங்க ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினார்கள். ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினதுனால அவளுக்கு என்ன நடந்தது? பூமி பிளந்து 250 பேரை அப்படியே அது விழுங்கி போட்டது. பூமிக்குள் போனார்கள், சபிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். பூமி விழுங்குவது, பூமியே என் இரத்தத்தை மூடாதே, பூமி விழுங்குவது, பூமி மூடுவது என்பது சாபத்தை குறிக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஒரு ஒரு கூட்டம் தேவனுக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் மேலே சாபம் வரும், சாபம் வரும். நம்ம கூடும் பொழுது நன்மைக்கு ஏதுவாய் கூடணும். ரெண்டு மூன்று பேர் கூடி நம்ம செபித்தால் இயேசு அங்கு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். பிரைஸ்தலம், நம்ம எப்போ கூடினாலும் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் யாரோ 4 பேர் 5 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து, இல்லாவிட்டால் 2-3 குடும்பம் சேர்ந்து நீங்கள் பேசிக்கொள்கிறீங்க, எங்கேயோ பிக்னிக் போகிறீங்க, அங்கு நீங்கள் பேசுகிற வார்த்தை யாரை குறித்து இருக்கிறது? தேவனை குறித்து இருக்கா, இல்லை யாரையோ ஒருத்தரை குறித்து ஏளனம் பண்ணி நீ பேசுற? அப்படின்னா நீ சாபத்தை இழுத்து கொள்ற. இந்த பூமி உன்னை மூடி போடும், இந்த பூமி உன்னை மூடி போடும். நாம் பூமியிலிருந்து உயர் ஸ்தலத்திற்கு நம்ம ஏறணும், சரியா? நாம் பூமினாலே மூடப்படக்கூடாது, பாதாளத்துக்கு நாம் போகக்கூடாது. எப்பவுமே ஒரு இடத்துல, அதுதான் சங்கீதம் ஒன்று சொல்லுகிறது, நான் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார்றது இல்லை. நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நீங்கள் பேசுகிறீங்க, அது யாரையோ ஒருத்தரை பாயிண்ட் பண்ணி, யாரையோ ஒருத்தரை குற்றப்படுத்தி, யாரையோ ஒருத்தரை நீங்கள் கேவலப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே, மகனே மகளே நீ சொல்லணும், நான் இந்த கூட்டத்தில் நான் இல்லை, ஐ எம் அவுட், நான் இந்த கூட்டத்தில் இல்லை, நான் உங்களோடு கூட சேர்ந்து யாரையோ ஒருத்தரை பேசுவதற்காக நான் இந்த கூட்டத்தில் சேரலை. ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக பேசுகிறோம், ஜோக் அடிக்கிறோம், நல்லா பேசுகிறோம், சிரிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். யாரோ ஒருத்தருக்கு விரோதமாக பேசினா இல்லை. நீங்கள் சபையில் நீங்கள் கூடுறீங்க, 4-5 பேரோ கூடுறீங்க, யாரோ ஒரு சகோதரிகளாட்ட, யாரோ ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக நீ பேசினா நீ சொல்லு, நோ நான் இதில் இல்லை,
யாரோ ஒருத்தருக்கு விரோதமாய் பேசுற கூட்டத்தில் நான் இருக்க விரும்பல. நான் தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தில் இருக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? யாரையோ ஒருத்தரை குறித்து தவறாய் பேசுகிற காரியத்தில் நாமையா இருக்கணும்? நான் அன்றைக்கி சொன்ன பாருங்க, அன்றைக்கி ஒரு ஊழியக்கார் வந்தார் என்னை பார்க்க. அவர் வந்தவர் என்ன சொன்னார், எனக்கு அந்த ஊழியக்காரை பற்றி எனக்கு தெரியாது, ஆஃபீஸில் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் சென்னையிலேருந்து வந்திருந்தார். வந்தவர் எதையதையோ பேசிட்டு கடைசியில் சொல்ல ஆரம்பித்தார், அந்த ஊழியக்காரர் அப்படி இந்த ஊழியக்காரர் இப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா நான் ஊழியக்காரங்களை குறித்து என்கிட்ட நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு வந்து உங்களையே தெரியாது. என்ன ஊழியக்காரங்களை குறித்து நீங்கள் குறை சொல்கிறது நான் கேட்க நான் விரும்பலை, நான் அதை நான் பேச நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி அவருடைய முகத்துக்கு நேராகவே நான் சொல்லிட்டேன். எனக்கு அது எனக்கு விருப்பம் இல்லை ஐயா. இல்லை நிறைய ஊழியக்காரங்க தவறாக நடக்கிறாங்க, இல்லை அது அவங்களுடைய காரியம், தேவன் அதை விசாரிப்பார். என்ன நானும் ஒரு ஊழியக்காரன், எனிலும் தவறுகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம். நாம் அந்த ஊழியக்காரனிடத்தில் போய் நீ தப்பு செய்கிறன்னு சொல்கிறது வேறு, அவனை பற்றி மற்றவங்களிடத்தில் சொல்கிறது வேறு. என்ன அது சாபம். ஸோ நான் இதை சொல்ல, நான் இந்த இந்த காரியத்துக்கு நான் பேச நான் விரும்பலைன்னு சொன்ன உடனே அதை நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் யார் கூடவும் சேர்ந்து யாரையோ குறித்து கேவலமாய் பேசுவதற்கு நம்ம நோ சொல்லிடணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி நம்ம சொல்லும் பொழுது இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி தெரியுமா? இந்த பூமி சபிக்கப்பட்டது. இந்த பூமியை யாருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருன்னு சொல்லி கட்டளையிடுறாரோ அவங்களுக்கு தான் இந்த பூமி ஆசீர்வாதமாக இருக்கும். யாருக்கு ஆண்டவர் இந்த பூமி உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அவனுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. காயினை பார்த்து ஆண்டவர் சொன்ன, இந்த பூமியில் நீ அலைவ, நாடோடியாக நீ அலைவ, உனக்கு இந்த பூமி விளையாது, இந்த பூமியினுடைய பலனை நீ அனுபவிக்க மாட்டே, இந்த பூமி உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, ஏனென்றால் நீ தேவையில்லாமல் ஒரு ரத்தத்தை சிந்திட்ட. இந்த பூமியில் நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த பூமியினுடைய சாபம் நம்மை மூடக்கூடாது அப்படின்னா நாம் தேவனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுற இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. அடுத்து குடும்பத்தில் கூட்டம் கூடுறாங்க, மீரியாம் ஆரோன் கூடி மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. மோசே என்ன கல்யாணம் பண்ணியிருக்கிறான், மோசே என்ன கல்யாணம் பண்ணியிருக்கிறான். குடும்பத்தில் தயவுசெய்து குருபீசம் கொண்டு வராதிங்க. அம்மா ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அப்பா மோசம் மோசம் மோசம், அப்பாவை பற்றி அம்மா பிள்ளைகிட்ட பேசாதே. உன் பிள்ளைகளை நீயே தகப்பனுக்கு விரோதமாய் உருவாக்கி விடுற. உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டை இருந்தால் நீங்கள் ரெண்டு பேர் அதை சால்வ் பண்ணுங்க. சில்ட்ரன்ஸ் நத்திங் டு டூ தட். இன்னும் டீசெண்டாக சொல்லணும்னா அம்மா அப்பா சண்டை போடுறது பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைங்க முன்னாடி அட்லீஸ்ட் நடிங்க சண்டை போடாத மாதிரி. ஆமென். அம்மா அப்பா சண்டை போடுறது பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் அந்த பிள்ளைகளுடைய மனது பாதிக்கப்படும், அந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் கெட்டு போகும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப சண்டை போடணுன்னா எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி போய் சண்டை போட்டு அதுக்கப்புறம் வாங்க. வீட்டில் சண்டை போடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, பிள்ளைங்க முன்னாடி எப்போ பார்த்தாலும் சில பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. இதில் வேற அம்மாவை தான் பக்கம் சேர்த்துக்கிறது, பிள்ளைகளை தான் பக்கம் சேர்த்துக்கிறது, இல்லாவிட்டால் அம்மா தான் பக்கம் பிள்ளைகளை சேர்த்து கொள்கிறது, வீட்டிலே கூட்டம் கூடாது. பிரைஸ் தி லார்ட். சாபம் வரும், உன் பிள்ளைங்க நீயே கெடுப்ப, உன் புருஷன் பாதிக்கப்படுவார், மனைவி பாதிக்கப்படுவார். நம்மெல்லாம் ஆவிக்குரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கிங் ஆஃப் குளோரியில் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வேறு எந்த சர்ச்சில் இருந்தாலும் உங்களை விட்டுடுவேன். கிங் ஆஃப் குளோரியில் இருந்துட்டு சண்டை, வாரத்தில் சண்டை இல்லாமல் எங்கள் வீடு இருக்காது. தயவுசெய்து அப்படி இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். மாதத்துக்கு ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் சண்டை போட்டுக்குங்க, வேணா அது ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஏன்னா சண்டையே இல்லாமல் தான் இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் போயிடும். மாதத்தில் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் சண்டை போடுவோம். வாய் சண்டை தான், சரியா? கை சண்டை வேண்டாம். பிரைஸ் எல்லாம் வாய் சண்டை. அப்படியே கை சண்டை போடணுன்னா பிள்ளைங்க முன்னாடி பாக்ஸிங் அந்த க்ளோவ்ஸ் வாங்கிக்கோங்க, சரியா? நானும் அம்மாவும் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொல்லி. பிரைஸ். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். குடும்பத்தில் ஆரோன் மீரியாம் மோசேக்கு விரோதமாய் குடும்பத்தில் பேசின பொழுதே, கூட்டம் கூடின பொழுதே ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கிட்டார். இறங்கி மீரியாமை தண்டித்தார். சொல்லுங்க, ஆண்டவரே நான் யாரிடத்திலும் உமக்கு பிரியமில்லாததை நான் பேச மாட்டேன். ஆமென். நான் பேசுகிற என்னுடைய வாய்க்கு, என்னுடைய நாவுக்கு, என்னுடைய உதடுகளுக்கு காவல் வையும்.
ஐயா எனக்கு என்ன ஆசைன்னா நீ நல்லா இருக்கணும் நான் ஆசைப்படுறேன். நாம நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் மேல நம்ம ஆசீர்வாதத்தை வைக்கணும். நாம் எதுக்கு கண்டதை பேசி கண்டதை சொல்லி குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து சாபத்தை நம்ம குடும்பத்தில் கொண்டு வரணும்? பிரைஸ் அலோன், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். எண்ணாகமம் 22:12. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 22:19 வாசிங்க. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். பாருங்க, ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. என்ன எண்ணாகமும் 22:12 அந்த பாலாக் ராஜா பிலேயாம் இடத்துல ஆட்களை அனுப்பி, நீ வா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபி அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் அந்த இரவு பிலேயாமுக்கு காட்சி அளித்து, நீ அவங்களோட போகாத, அவங்கள என்ன செய்யாத, சபிக்காத சொல்லிட்டாரா? இவன் சொல்றான் இனிமேலும் ஆண்டவர் என்ன சொல்லுவார். ஐயா, ஆண்டவர் மனம் மாற மனுஷன் அல்ல. அவர் ஒரு முறை சொன்னா அதை மாத்த போறதும் இல்லை. பிரைஸ் அல்லாஹ். உனக்கு ஆண்டவர் இந்த பொண்ணை விட்டுடுன்னு சொல்லிட்டாரா? ஹலோ, பிரைஸ் அல்லாஹ். இந்த பொண்ணு உனக்கு லாக்கி இல்லைப்பா, விட்டுடுன்னு சொல்லிட்டாரா? ஊழியக்காரன் மூலமா, இல்லாட்டி அம்மா அப்பா மூலமா, யார் மூலமா சொல்லிட்டாரா? இனிமேலும் ஆண்டர் என்ன சொல்லுவார்? நீ கேளு, போய் கல்யாணம் பண்ணு, உன் கதை முடிஞ்சிருச்சு. சரியா? உன் கதை முடிஞ்சிருச்சு. பிரைஸ் அல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? சரியா? ஆண்டவர் நீ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டாரா? நீ ஜெபம் பண்ணு, 40 நாள் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் அந்த தொழிலை செய்வேன், ஈசாக்கை ஆசீர்வதித்ததை போல ஆண்டவரே 100 மடங்கு என்னை ஆசீர்வதி. சில ஜெபிக்கும் போது எனக்கு அப்படிதான், அப்படி எனக்கு சில நேரத்தில் சில பார்த்தேன், ஏன்டா ஆண்டவரை பார்த்து இப்படி உன் மறைச்சிட்டு ஜெபம் பண்றான். சரி, ஆண்டவர் சரி போன்னு ஆரம்பிப்பாரு. சரியா? 100 மடங்கு கடன் வந்து நிற்கும். அவர் சொல்லிட்டா இனிமே வேண்டாம். ஒருவேளை அவரே, மகனே இனிமே இப்படி செய்யின்னு சொன்னா செய்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? எங்கே இடிச்சிட்டு நிக்கிற மாதிரில இருக்கு. பிரைஸ் தி லார்ட். என்ன, ஆண்டவர் கிட்ட போயிட்டு ஆண்டவர் முடியாதுன்னா முடியாததான், அவ்வளவுதான். எனக்கு தெரியல, எனக்கு தெரியல ஆண்டவர் இந்த காரியம் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் இதை தாரும் தாரும் தாரும், நீ சொன்னீரே தாரும் தாரும் அப்படிலாம் கேட்டு பழக்கம் இல்லை. சரியா? கெஞ்சல் ஆண்டவரே உமக்கு, மற்றவங்களுக்காக கெஞ்சல் ஆண்டவரே, இந்த 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 ஆத்மாவுக்கு ஒரு ஜீவனை கொடும் ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆனால் உனக்கு ஆண்டவர் தீர்க்கமாய், ஆண்டவர் தெளிவாய், உனக்கு ஆண்டவர் சில காரியங்களை காண்பிச்சிட்டார்னா அதுக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. God is always right. Amen. கர்த்தர் எப்பவுமே கரெக்டாக தான் இருப்பார். அமேன், அல்லேலூயா. ஆண்டவரை போய், ஆண்டவர் தப்பாக சொல்லிட்டாரா? ஐயா, அவர் தப்பாக சொல்ல மாட்டார் ஐயா. இப்போ வேணா அப்படி இருக்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பார், இந்த வனாந்திரத்தில் விதை விதைன்னு சொல்லியிருப்பார். இது வனாந்திரமாச்சு, இங்கே எப்படி ஐயா விதை விதைக்க முடியும் நினைக்காத. நீ விதைச்சு பாரு, அடுத்த நிமிஷமே அது வயல்வெளியாகி மாறிடும். பிரைஸ் தி லார்ட். ஆனர் காட், ஆனர் காட், நெவர் டவுட். ஆண்டவரை மட்டும் சந்தேகப்படாத. எங்கள் லைஃப்பில் ஆண்டவரை நாங்கள் சந்தேகப்பட விரும்பலை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் சொன்னார்னா அவர் செய்வார், அல்லேலூயா. அவ்வளோதான் நமக்கு. அதுக்கு மேலே இது எப்படி ஆகும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் சில காரியத்தை உனக்கு ஊழியக்காரன் மூலமாகவோ, தேவ செய்தியின் மூலமாகவோ, தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ இதை செய்யன்னு சொல்லிட்டாரா? அதை செய். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ செய். பிரைஸ் தி லார்ட். பிடிக்குதோ இல்லையோ செய். ஊழியக்காரன் சொல்றான் போய் கிணத்துல குதின்னு சொல்றான்னா போய் குதி. செத்தா பரலோகம் போவ, உயிரோடு இருந்தால் திரும்பி மேலே வருவ, அவ்வளோதான், வேற என்ன? பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவரோட உயிரோட தான் வைப்பார். ஆமே, உயிரோட தான் வைப்பார். அந்த நம்பிக்கை இருக்கணும். தீர்க்கதரிசியை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். தீர்க்கதரிசியை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். சரியா? அப்படி அந்த அந்த நம்பிக்கை இல்லை, அந்த விசுவாசம் இல்லைன்னா கிறிஸ்தவ ஜீவியம் செய்யவே முடியாது ஐயா.
இனியும் அவர் என்ன செய்வார்? செய்தான். ஆண்டவர் பட்டயத்தோடு ஆண்டவர் நின்றார். ஏன் தெரியுமா? சிலருடைய வாழ்க்கையில பட்டயம் ஆண்டவர் கிட்ட கேட்டுட்டே இருக்கு. நான் விரும்புறத ஆண்டவர் சொல்லணும், அது வரைக்கும் ஜெபிக்கிறது. நான் விரும்புறத ஆண்டவர் தரணும், நான் எதிர்பார்க்கிறத ஆண்டவர் தரணும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் விருப்பத்துக்கு நோ சொல்றேன். ஆண்டவரே நான் விரும்புறதுக்கு நோ சொல்றேன். நீங்க என்ன செய்யறீங்களோ அதை செய்யுங்க. நான் சிங்கப்பூர்ல இருக்கணுமா? இருக்கிறேன். நான் இந்தியா போகணுமா? போறேன். நான் சிங்கப்பூர்ல ஆண்டவரே வேலை செய்யணுமா? வேலை செய்யறேன். நான் சிங்கப்பூர்ல பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? பிசினஸ் செய்யறேன். இல்லாவிட்டால் நான் ஊழியத்துக்கு போகணுமா? ஊழியத்துக்கு போகிறேன். இதுக்கு மட்டும் கீழ்படியுங்க, மற்றதுக்கு நோ சொல்லுங்க. நோ சொல்ல ஒரு தைரியம் வேணும், ஒரு விசுவாசம் வேணும். சில நண்பர்களை பார்த்து இன்றோடு உன் ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிச்சு, நோ சொல்ல தெரியணும். அல்லேலூயா. சிலரை பார்த்து இன்னையோட பிரதர் இன்னையோட முடிஞ்சது ஐயா காரியம் சொல்ல தெரியணும். ப்ரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. இழுபறியெல்லாம் இருக்கக்கூடாது. எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடு, ஒரு சொட்டும் தர மாட்டோம், போய் வாங்கிக்கோ. அல்லேலூயா. அதே நேரத்தில் நல்ல சமாரியன் குற்றுயிராய் கிடந்தவனுக்கு உதவி செய்தான், பணத்தை செலவழித்தான். அது அந்த நேரத்துக்கு தேவைப்பட்டது. ஒரு தேவ பிள்ளைக்கு தெய்வீக ஞானம் இருக்கணும். அவனை காப்பாற்றுகிறான், இவனுக்கு ஒரு நஷ்டம் இல்லை. இவன் அவனை காப்பாற்றி அவனை கொண்டு போய் கரை சேர்த்து இவன் போயிட்டான் இவன் வேலை செய்ய. ஆனால் சில நேரங்களில் நீ நோ சொல்லலைன்னா உன் நிலைமை பாதிக்கப்பட்டுரும். சிம்சோன் தெரியாளுக்கு நோன்னு சொல்லியிருந்தான்னா அவன் நல்லா வாழ்ந்திருப்பான். பிரைஸ் அல்லாஹ். சிம்சோன் தெரியாளுக்கு நோ சொல்ல தெரியல, விழுந்து போனான். ஏசா யாக்கோப்பு அவனுக்கு அந்த பயிற்றை தருவேன், சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு என்று சொல்லும் பொழுது நோன்னு சொல்லியிருந்தான்னா ஒருவேளை ஏசாவினுடைய தலை உயர்த்தப்பட்டிருந்திருக்கும். அவனுக்கு தெரியல. யூதர்கள் வந்து யூதாஸ் காரியத்தினிடத்தில் வந்து இயேசுவை காட்டி கொடு என்று சொன்ன பொழுது அவன் எனக்கு 30 வெள்ளிக்காசு வேண்டாம் நோ என்று சொல்லி இருந்தான்னா அவன் ஒரு உன்னத சீஷனாய் மாறி இருப்பான். இன்றைக்கு ஒருவேளை நீ நோ சொல்லாததுனால கஷ்டப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நீ சரியான நேரத்தில் நோ சொல்லாததுனால வாழ்க்கையில சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம். இருக்கீங்களா? நோ என்று சொல்லுகிறது ஒரு தெய்வீக ஞானம், ஒரு தெய்வீக ஞானம். நீ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிட்டு சொல்லக்கூடாத இடத்துல நோ சொன்னா உன் லைஃபே வேஸ்ட். இந்த பையனை தான் ஆண்டவர் காண்பித்தார், இவன் தான் எனக்கு ஆண்டவர் காண்பிக்கிற மகன் சொல்லி அந்த ரெபேக்காலுக்கு அந்த நிமிஷத்திலே புரிஞ்சது. கேட்கிறாங்க, அந்நிய தேசத்தில் ஈசாக்கி என்கிற ஒரு வாலிபன் இருக்கிறான், அவனுக்கு தான் நீ மனைவியாய் போக போற, எஸ்ஆ நோவா? டக்குன்னு எடுத்தால டிசிஷன் என்ன? எஸ். அண்ணன் தம்பி யாரும் கூட இருக்க மாட்டோம், நீண்ட பயணம். முடியுமா? முடியும். ஆவியில் அவள் உணர்த்தப்பட்டிருந்தாள். நான் ஏன் இதை செய்த எனக்கே தெரியல. ஓடி போய் அந்த மனுஷன் பண்ண ஜபம், நான் செய்த காரியம் ரெண்டும் டேலியாச்சு. பிரைஸ் அல்லாஹ். ரெண்டும் டேலியாச்சு. அவன் சொல்றான், ஆண்டவரே என் ஒட்டகத்துக்கும் இவன் தண்ணீர் பார்க்கணும், எனக்கும் தண்ணீர் கொடுக்கணும். அப்படியே செய்தாள். நான் ஏன் இப்படி செய்தேன்? தேவ சித்தம். இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு எஸ் சொல்ல கற்றுக்கோ. மனுஷனுடைய முகத்தை பார்த்து நோ சொல்ல கற்றுக்கோ. பிரைஸ் அல்லாஹ். இதை மட்டும் நீங்க செய்தீங்கன்னா கோபுரத்தில் இருப்பீங்க ஐயா. இதை மட்டும் நீங்க செய்தீங்களா? இதை மட்டும் கரெக்டா உங்க லைஃப்ல செய்தீங்கன்னா இந்த காம்ப்ரமைஸ் ஆகிற பார்த்தீங்களா, இதுவா அதுவா, என்னைக்குமே கடைசி வரைக்கும் நீ காம்ப்ரமைஸ்ல தான் போயிட்டு இருப்ப. ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு உனக்கு இருக்காது. காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட்டை போல ஒரு பேட் ஸ்பிரிட் இல்லவே இல்லை. சரியா? சில நேரத்தில் காம்ப்ரமைஸ் நல்லது. ஆனால் சில நேரத்தில் சிலர் ஆண்டவரா மனுஷனா, தேவ சித்தமா ஏன் சித்தமா, இதுக்கு விட்டு விட்டு காம்ப்ரமைஸ் ஆகும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? விளங்க ஒரு கையத்துக்கு ஆமின்னு சொல்லுங்க. நின்று ஒரு 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 கான்ஃபிடென்ட்டாக போக மாட்டாங்க. சரி அப்படியே இருந்துக்கலாம், சரி இப்படியும் இருந்துக்கலாம். நீ ஒரு நாளும் நல்லபடி இருக்க மாட்டேன். இன்றைக்கு என்னுடைய தேவ செய்தியை தயவு செய்து நான் அங்கே தந்த செய்தியை நான் கொண்டு வர மாட்டேன்.
தேவனுடைய சித்தம் இல்லாமல் கொண்டு வரலை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு வாழ்க்கையில் எதுக்கு நோ சொல்லணும் அதுக்கு நோச்சு, எதற்கு எஸ் சொல்லணும் அதுக்கு எஸ் சொல்ல. தேவன் தான் ஞானம் கொடுக்கணும், தேவன் தான் கண்ணை திறக்கணும். எசைக்கு அறியாமல் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து தான் வீட்டில் வைத்து எல்லாவற்றையும் காண்பித்தான். தேவனுடைய வார்த்தை வருது, பார்த்ததெல்லாம் போயிடுச்சுயா, அவன் பார்த்ததெல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால மூடப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆண்டவர் கொடுத்தது நமக்கு இருக்கட்டும். ஆமென். அவன் என்ன எண்ணத்தில் அவனுக்கு காமிச்சிருப்பான், என்ன பெருமையோடு இந்த எசேக்கியா காமிச்சானு எனக்கு தெரியலை. இது நான் சம்பாதித்த கேடயங்கள், இது நான் சம்பாதித்த வெள்ளி பொன், இது என்னுடையது, இது என்னுடையது, இது என்னுடையது, என்ன என்ன டைலாக் பேசி காமிச்சானோ தெரியலை. போயிடுச்செல்லாம் டைலாக் பேசாத தேவ சமூகத்தில். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. டைலாக் பேசாத, நான் தான் சம்பாதிக்கிறேன். மனைவி பார்த்து சொல்லாத, ஆண்டவர் 6 மாதம் உட்கார வச்சுடுவார் சரியா. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லும், நான் தான் ஏன் சம்பாதிச்சு உனக்கு கூடு ஊற்றிட்டுருக்கேன். டைலாக் பேசாத, ஏன் சம்பாத்தியம் தெரியுமா, டைலாக் பேசாத. கர்த்தர் கொடுக்குற கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த டைலாக் பேசுறதெல்லாம் விடுங்க. நிறைய பேர் எதுக்கு எடுத்தாலும் நான் 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 நான், நீ குப்பையாயிடுவே. ஒரே நிமிஷத்தில் ஆண்டவனை குப்பையாக்கிடுவார். ஹலோ, இருக்கீங்களா? இன்னைக்கு ஏன் தான் வந்தீங்களோ தெரியல. பிரைஸ். ஆனால் இந்த செய்தியை மட்டும் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக அவர் வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தாங்க. லெட் மீ ஹாவ் தட் விஸ்டம். எப்போ ஏஸ் சொல்லணும், எப்போ நோ சொல்லணும். ஆமேன். எப்போ இணங்கி போகணும், எப்போ நீ சிங்கத்தின் கெபியில் போட்டாலும் பரவாயில்ல. அந்த அந்த கிருபை நமக்கு இருக்கணும். அப்படி எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் தவறி இருக்கிறோம். தவறான இடத்துல எஸ் சொல்லி இருக்கிறோம். எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லிட்டோம், நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கட்டும். அப்படி ஆண்டவரை பார்த்து, அப்பா நான் எடுத்த ராங் டிசிஷன், எல்லாவற்றையும் மன்னியும், நான் ஒரு தவறான கூட்டத்தில் நான் இருக்கிறேனா, தயவு செய்து அந்த கூட்டத்தை வெளியே கொண்டு வரும். ஒரு தவறான கூட்டத்தோடு எனக்கு கனெக்ஷன் இருந்த என்னை வெளியே கொண்டு வரும். ஹலேலூயா, ஹலேலூயா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நல்ல ஆண்டவரே, இந்த இரவு ஒரு தெளிவு, ஒரு ஆண்டவரே ஒரு மைண்டை சரிப்படுத்துகிற ஒரு தேவ செய்தி நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எப்படி வாழணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கிற ஒரு தெளிவு ஒவ்வொருவருக்கும் வரட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் வரட்டும் சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும்படி செபிக்கிறேன். உயர்வு வரும்படி செபிக்கிறேன். செழிப்பு வரும்படி செபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்தட்டும். சீர் ஆண்டவரே, கெட்ட சீரில்லாத ஆண்டவரே குடும்பங்கள் சீர் பெறட்டும். நன்மை வரட்டும் ஆண்டவரே. உணர்வு வரட்டும் ஆண்டவரே. உணர்வு வரட்டும் அப்பா. கிருபை வரட்டும் அப்பா. சுவாமி, நீர் ஆசீர்வாதமாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். அந்த குடும்பங்களில் இன்றைக்கு சமாதானம் வரட்டும். கணவனும் மனைவியும் இணைந்து பிசாசுக்கு நோ சொல்லட்டும், சண்டைக்கு நோ சொல்லட்டும், வீணான விவாதங்களுக்கு நோ சொல்லட்டும். குடும்ப சமாதானத்தை, குடும்ப ஆசீர்வாதத்தை ஆண்டவரே கெடுக்கிற காரியங்களுக்கு கணவன் மனைவி இணைந்து, நாங்கள் இணைந்து பிசாச வெளியேறு என்று சொல்லட்டும் அப்பா. அந்த கிருபையை கொடும். வாலிபர்களுக்கு அந்த தைரியத்தை கொடும். பாவத்துக்கு நோ என்று சொல்லக்கூடிய அந்த கிருபையை கொடுமான் வெளிப்படும். அலேலூயா, அலேலூயா. அப்படியே ஒரு கிருபை நம்மை மூடும்படி நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஒரு பாதுகாப்பு இறங்கும்படி நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகணும், அது குறுகக்கூடாது. உங்களுடைய நன்மை பெருகணும், உங்களுடைய சந்தோஷம் பெருகணும். இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க, ஒருவேளை இழந்து போன சந்தோஷத்தை இப்போ தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ஹலேலூயா. இழந்து போன நிம்மதியை,
இப்போ தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் இழந்து போன நம்பிக்கையை இப்போ ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அல்லேலூயா இயேசுவே என்று கூப்பிடு மகனே இயேசுவே என்று கூப்பிடு அவர் ஒருவர் தான் இதை செய்ய முடியும் வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே நான் நிற்கிறேன் உன் மேல அந்த தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் உன் குடும்பத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஓ லபி சாந்தனா உன் ஆசீர்வாதத்தை ஹல்லேலூயா பிசாசு தொடக்கூடாது பிசாசு தொடக்கூடாது பிசாசின் வல்லமை இறங்கக்கூடாது இன்றைக்கு அதை அழித்து ஜெபிக்கிற ஒரு விடுதலை வரட்டும் எல்லாரும் ஆண்டவரை துதித்து ஆண்டவரே என் மேல என் பிள்ளைகள் மேல என் குடும்பத்தின் மேல உங்களுடைய பாதுகாப்பு வரட்டும் எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அந்த உனக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அவைகள் ஒரு நாள் நஷ்டமாக கூடாது நீ வாங்கின பொருட்கள் அடகு கடைக்கு போகக்கூடாது நீ வாங்கின பொருட்களை விற்கக்கூடாது நீ வாங்கின வீட்டை ஒருவேளை விற்று நல்ல வீடை வாங்கலாம் நீ குறுகி போகக்கூடாது அல்லேலூயா அப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவீங்களா தங்கி நல்லா ஜெபம் பண்ணுங்க நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த இடத்துல பிசாசு தன் கரத்தை வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் உடைக்கப் போகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே பீலாமா ஷாம்பாலா ஹூதானா மருதியானாமா நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா எதற்கெல்லாம் நோ சொல்லணுமோ அதற்கு நோ சொல்ல எனக்கு கிருபை கொடுங்கப்பா எனக்கு கிருபை கொடுங்கப்பான்னு சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே இன்றைக்கு தகப்பனே நான் ஒப்பு கொடுக்கிறேன் I am going to say no. சந்தோஷம்தான் முக்கியம் என் மனைவி என் பிள்ளைகள் தான் முக்கியம் இதை நான் மேன்மை படுத்துவேன் என்று சொல்லி ஒப்புக்கொடு அல்லேலூயா தேங்க் யூ லார்ட் உமக்கு நன்றி ஒவ்வொருவர் மீதும் இந்த ஆசீர்வாதத்தை நான் வைத்து அனுப்புகிறேன் தேவைகளை சந்தியும் குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மெச்சூரிட்டியை கொடுங்கப்பா எப்படி குடும்பத்தை நடத்தணும் எப்படி தொழிலை நடத்தணும் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் எப்படி ஆண்டவரே சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும் அந்த அபிஷேகத்தை இந்த ஆலயத்தில் வைங்க ஆண்டவர ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்தை அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இந்த